நாளைக்கு அதிமுகவை பிஜேபியும் கட்டி விட்டுட்டு நாங்களும் தனியா போ போட்டிடுறோம் அப்படின்ட்டு சொல்ல போதும் அப்ப இந்த நகராட்சி மற்றும் மாநகராட்சிகளுக்கான தேர்தல் நடக்கும் போது மேலும் இந்த பக்கம் சசிகலாவும் ஒரு ஃபேக்டர் அப்படின்றதுதான் வரத முடியாது நாளைக்கு சசிகலாவும் ஏன்னா சசிகலா மற்றும் டிடிவி ரெண்டு பேருமே அதிமுகவை கைப்பற்றுவது தான் எங்களோட நோக்கன்றதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வந்திருக்கிறார்கள் பிஎம்கே இந்த மாதிரி தனித்து போகிறது போகிறோம்னு சொல்லிட்டு அறிவித்ததுனால ஏடிஎம்கேவோட வெற்றி வாய்ப்புகள் பாதிக்கப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு தேர்தலிலும் பாட்டாளி மக்கள் கட்சியை யார் தங்கள் பக்கம் இழுப்புது என்பதற்காக அவர்கள் தொடர்ந்து பேரம் பேசி அதிமுக கூட்டணி பார்த்திங்கன்னா அதிமுகவில் குறிப்பாக வடக்கு தமிழகத்தில் வலுவாக இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியை நாங்கள் வெளியேறுக்கிறோம் என்று சொல்லிவிட்டார்கள் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் அவர்கள் எங்களுக்கும் பேச தெரியும் அவங்க வந்து வாயை அடக்கிட்டு இருக்கிறது நல்லது அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் ஆள் அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்கள் சொல்லிவிட்டீங்க ஆனால் அவங்க தலைமை வந்து கூட்டணி கிடையாது நாங்கள் தனியாக தான் போட்டியிட போகிறோம் என்பதை அவர்கள் வெளிப்படையாக தெரிவித்து விட்டார்கள் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பெரிய கட்சிகள் பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி அதுக்கடுத்து பிஜேபி ஸோ அதே நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சமூக மக்கள் மத்தியில் கடுமையான ஒரு நல்ல ஆதரவை பெற்றுள்ள ஒரு கட்சி எஸ்டிசி வேர்ல்டு நேயர்களுக்கு வணக்கம் இந்த செக்மெண்ட்டில் நாம் தமிழகத்தில் நடக்கக்கூடிய இந்த உள்ளாட்சி தேர்தல்கள் இது தொடர்பாக கூட்டணி பேச்சுவார்த்தைகள் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் என்னென்ன நடந்தது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் உள்ளாட்சி தேர்தலை வந்து அறிவிக்கும் போது திமுக ஒரு திட்டத்தோடு தான் அறிவித்தது என்று தோன்றுகிறது உள்ளாட்சி தேர்தல் எப்போ எப்போ அப்படின்ட்டு பல்வேறு கட்சிகளை எதிர்பார்த்து கொண்டிருந்த சூழ்நிலையில் உள்ளாட்சி தேர்தலுக்கான அறிவிப்பை திடீரென்று திமுக அரசு வெளியிட்டு இன்னொன்று அந்த அறிவிப்பு வெளிவந்த பிறகு பார்த்தீங்கன்னா இது வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு இந்த கடைசி வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கடைசி நாள் இதற்கான கால அவகாசலாம் பார்த்திங்கன்னா பத்து பன்னெண்டு நாட்கள் மட்டும்தான் வழங்கப்பட்டது ஸோ எதிர்கட்சிகளை விட்டுவிடுங்கள் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளே கூட திமுகவோடு எப்போ பேச்சுவார்த்தை நடத்துறது என்றைக்கு நாமினேஷன் ஃபைல் பண்ணுறதுன்ற அந்த குழப்பத்தில் இருந்துகிட்டு இருந்தாங்க அதே நேரத்தில் இப்போ அதிமுக கூட்டணியில் என்ன நடந்துச்சுன்றது தொட முதல்ல பார்த்துட்டு அதற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம் அதிமுக கூட்டணி வந்து இன்றைக்கி கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் அவர்கள் பெரிய தோல்வி அடையவில்லை என்றாலும் இதுவும் தோல்வி தான் ஆட்சி இருக்கிறார்கள் அவர்களின் தலைவர்கள் மீது ஒரு புறம் ஊழல் விசாரணை தொடங்கப்பட்டு இருக்கிறது மற்றொரு புறம் பார்த்தீர்கள் என்றால் இந்த கொடநாடு கொலை வழக்கில் முன்னாள் முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே சிக்குவாரா அப்படின்ற பேச்சு வந்து அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இத்தகைய ஒரு சூழ்நிலையில் வந்து திடீரென்று பாட்டாளி மக்கள் கட்சி குறிப்பாக திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களின் மகள் வீட்டு திருமணத்திற்கு அதிமுகவின் எல்லாம் போய் கலந்து கொண்டு வந்த பிறகு ஒன்று ரெண்டு நாட்களில் மிகவும் ரகசியமாக இந்த முடிவை வைத்திருந்து ஒன்று ரெண்டு நாட்களிலேயே அவர்கள் வந்து பாமக இந்த உள்ளாட்சி தேர்தலில் தனித்து போட்டியிடும் அப்படின்றத அறிவிச்சிட்டாங்க பிஎம்கே இந்த மாதிரி தனித்து இப்போ போகிறோம்னு சொல்லிட்டு அறிவித்ததுனால் ஏடிஎம்கேவோட வெற்றி வாய்ப்புகள் பாதிக்கப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தேர்தலை பொறுத்தவரை பாமகவின் வெளியேற்றம் அதிமுகவின் வெற்றி வாய்ப்பை பாதிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்னவென்றால் மொத்தம் அறிவிக்க உள்ளாட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள ஒன்பது மாவட்டங்களில் தென்காசி மற்றும் திருநெல்வேலியை நாம் கழித்து விட்டு பார்த்தோன்னா மீதி இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் ராணிப்பேட்டை இது எல்லாமே வந்து வடக்கு தமிழகத்தில் வருகிறது இந்த ஏழு மாவட்டங்களிலும் பாட்டாளி மக்கள் மக்கள் பாட்டாளி மக்கள் கட்சி நல்ல செல்வாக்கை பெற்ற ஒரு கட்சியாக இருந்திருக்கிறது வடக்கு தமிழகத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி செல்வாக்கு மிகுந்த கட்சி என்பதனால்தான் குறிப்பாக அந்த தமிழகத்தில் ஒரு கணிசமான சமூகமாக இருக்கக்கூடிய வன்னியர் சமூகத்தின் வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக தான் திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆகிய இருப்பரும் திராவிட கட்சிகளும் ஒவ்வொரு தேர்தலிலும் பாட்டாளி மக்கள் கட்சியை யார் தங்கள் பக்கம் இழுப்பது என்பதற்காக அவர்கள் தொடர்ந்து பேரம் பேசி கொண்டு வருவதை பேரம் பேசியதற்கு பிறகு வந்து கூட்டணி அமைவதையெல்லாம் நாம் கடந்த காலங்களில் கடந்த தேர்தல்களில் நாம் பார்த்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் தான் வந்து இந்த ஏழு மாவட்டங்களில் வடக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஏழு மாவட்டங்களில் நடக்கக்கூடிய இந்த உள்ளாட்சி தேர்தல் என்பது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மக்கள் கட்சி அங்கே அந்த பகுதிகளில் செல்வாக்கோடு இருக்கிறது என்பது சந்தேகமில்லை அந்த நேரத்தில் நீங்கள் பா இந்த நேரத்தில் வந்து ஒரு திமுக கூட்டணி வந்து அப்படியே கட்டுக்கோப்பாக இருக்கிறது அதிமுக கூட்டணி பார்த்திங்கன்னா அதிமுகவில் குறிப்பாக வடக்கு தமிழகத்தில் வலுவாக இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி நாங்கள் வெளியேறுகிறோம் என்று சொல்லிவிட்டார்கள் அவர்கள் வெளியேறுகிறோம் என்று சொன்ன சொன்னதற்காக திரு ராமதாஸ் அவர்கள் சொன்ன காரணம்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிமுக தலைமை சரியில்லை கூட்டணி தர்மத்தை அவர்கள் மதிக்கவில்லை அப்படின்லாம் கடுமையான வார்த்தை பிரயோகங்களை விட்டார் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் அவர்கள் எங்களுக்கும் பேசத் தெரியும் அவங்க வந்து அடக்கிட்டு இருக்கிறது நல்லது அப்படின்னு சொன்னாங்க பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு மிகவும் துணிச்சலாக நாங்கள் வந்து தனித்து போட்டுகிறோம் என்பது என்று அறிவித்தாலும் கூட அந்த கட்சியை சேர்ந்த சில நிர்வாகிகளுக்கு வந்து நம்ம இந்த தேர்தலில் தனித்து போட்டியிட்டால் முழுமையான வெற்றி அடை என்ற சந்தேகம் அவர்களுக்கு இருப்பதைத்தான் நம்ம பார்க்க முடிகிறது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இரண்டு மாவட்டங்களுக்கு அதிமுகவின் சார்பில் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய திரு எஸ்பி வேலுமணி மற்றும் திரு சி வி சண்முகம் ஆகியோரை பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் சந்தித்து உள்ளூரில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அஃபிஷியலாக கூட்டணி இல்லைனாலும் உள்ளூரில் இந்த தொகுதியில் நீங்கள் வேட்பாளர் போடாதீங்க நாங்கள் இங்கே போட்டியிருக்கோம் இது மாதிரி நம்ம லோக்கலில் சில சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இந்த இரு முன்னாள் அமைச்சர்களையும் சந்தித்து பேசிய போது அவர்கள் இருவருமே உங்கள் தலைமையை இதை நீங்கள் சொல்ல சொல்லுங்கள் நீங்கள் உள்ளூர் ஆள் அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்கள் சொல்லிவிடுங்க ஆனால் உங்கள் தலைமை வந்து கூட்டணி கிடையாது நாங்கள் தனியாகத்தான் போட்டியிட போகிறோம் என்பதை அவர்கள் வெளிப்படையாக தெரிவித்து விட்டார்கள் இதன் காரணமாக நாங்கள் வந்து உங்களோட இந்த லோக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட்ன்ற இந்த கோரிக்கைக்கு நாங்கள் வந்து இதை ஏற்றுக்க முடியாது தலைமை அறிவிக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் தலைமை போது ராமதாஸ் மறுத்துவிட்டார் என்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது இதையெல்லாம் தாண்டி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பெரிய கட்சிகள்னு பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி அதுக்கடுத்து பிஜேபி பிஜேபிக்கு வந்து பெரிய அளவில் தமிழகத்தில் வாக்கு வங்கியை அவர்கள் இன்னும் தனிப்பட்ட முறையில் அவர்கள் எந்த தேர்தலிலும் போட்டியிட்டு நிரூபிக்கவில்லை தனிப்பட்ட முறையில் அவர்கள் கடைசியாக போட்டியிட்ட தேர்தலில் அவர்கள் பெற்ற வாக்கு சதவீதத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் நாலு சதவீதம் கீழே தான் பெற்றிருக்கிறார்கள் ஸோ அதே நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி வண்டியர் சமூக மக்கள் மத்தியில் கடுமையான ஒரு நல்ல ஆதரவை பெற்றுள்ள ஒரு கட்சி என்பதையும் பார்க்க முடிகிறது ஸோ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த பிஜேபியோடு நடக்கக்கூடிய அந்த தொகுதி பங்கீடில் ஏற்கனவே சிக்கல்கள் இருப்பதை நம்மால் கேள்விப்படுகிறோம் இதை தாண்டி பிஎம்கே இது மாதிரி போயிட்டதுனால வடக்கு தமிழகத்தில் அதிமுக தனது செல்வாக்கை நிலைநிறுத்தி காட்ட வேண்டிய ஒரு நெருக்கடியில் இருக்கிறது ஏற்கனவே சட்டப்பேரவை தேர்தலில் அவர்கள் தோற்றுவிட்டார்கள் இன்னைக்கு கட்சி வந்து இரட்டை தலைமை என்ற குழப்பம் வந்து அதிமுக இன்னும் நீடிக்கிறது என்பதை நம்மளால் பார்க்க முடியுது இப்படி குழப்பம் நீடிக்குது தேர்தல் தோல்வி அண்டு அதோட அந்த அதிமுக என்ற கட்சியோட தலைவர்கள் பலர் வந்து ஊழல் வழக்குகளை எதிர்கொண்டு இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழலில் கூட்டணி கட்சியான ஒரு பலவீனமான தருணத்தில் முக்கிய கூட்டணி கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி விட்டு வெளியேறி உள்ளது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த தேர்தலில் ஏடிஎம்கேவோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கணும் இப்போ தமிழகத்தில் அடுத்த முக்கியமான தேர்தல் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதற்கடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் என்று வைத்துக்கொண்டாலும் கூட இப்போது நடப்பது வந்து ஊரக உள்ளாட்சிக்கான தேர்தல் இதற்கு தான் நட நகராட்சி மற்றும் மாநகராட்சிகளுக்கான தேர்வு தே தேர்தல் வந்து நடைபெற இருக்கிறது அப்போ வந்து இந்த தேர்தலில் அதிமுகவோட பலவீனம் வந்து வெளிப்பட்டு விட்டது என்றால் நாளைக்கு அதிமுகவை பிஜேபியும் கட்டிட்டு விட்டுட்டு நாங்களும் தனியாக போ போட்டிடுறோம் அப்படின்னு சொல்லக்கூடும் அப்போ இந்த நகராட்சி மற்றும் மாநகராட்சிகளுக்கான தேர்தல் நடக்கும்போது அதிமுக மேலும் பலவீனமாகக்கூடிய சூழலும் வந்து ஏற்படும் இன்னும் தேர்தல் இரண்டு ஆண்டுகள் இருக்கக்கூடிய ஒரு சமயத்தில் உள்ளாட்சி தேர்தல்களில் ஒரு மோசமான பெர்ஃபார்மன்ஸ் ஒரு மோசமான தோல்வி அதிமுக சந்தித்ததென்றால் இப்போது இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் வெளியேறுவது மட்டுமல்லாமல் அதிமுகவின் தொண்டர்களும் இங்கிருந்து வெளியேறி தொண்டர்கள் மற்றும் முன்னா தலைவர்களே இங்கேருந்து வெளியேறி மாற்று முகாம்களுக்கு செல்லக்கூடியதுக்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது அதனால்தான் அந்த தேர்தல் வந்து ஒரு சாதாரண உள்ளாட்சி தேர்தல் அதுவும் ஊரக உள்ளாட்சி தேர்தல் ஏழு மாவட்டங்களில் நடக்கக்கூடிய ஒரு தேர்தல் என்று நாம் பார்த்தாலும் கூட இந்த தேர்தலை மக்கள் உன்னிப்பாக கவனித்து வருகிறார்கள் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும் ஏன்னா இவர்களோட பலவீனம் அப்படி இருந்துச்சுன்னா ஏன்னா ஏற்கனவே வந்து ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தை நோக்கி அதிமுகவை சேர்ந்த தலைவர்கள் பலர் பயணிக்கிறார்கள் இதர கட்சிகளில் இருப்பவர்களை கூட அதி தி திராவிட முன்னேற்றக் கழகத்தில் சேர்த்து சேர்த்துக்கொள்வதற்கு எந்த விதமான தயக்கமும் காட்டவில்லை மேலும் திராவிட முன்னேற்றக் கழகம் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு அதிகாரத்தில் இருக்கப் போகிறது என்பதனால் இந்த தேர்தலை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா கட்சி கலகலத்து போச்சு தலைமை சரியில்லைன்ற எண்ணத்துக்கு தொண்டர்கள் வரக்கூடும் மேலும் இந்த பக்கம் சசிகலாவும் ஒரு ஃபேக்டர் அப்படின்றதான் மறந்துட முடியாது நாளைக்கு சசிகலாவும் ஏன்னா சசிகலா மற்றும் டிடிவி ரெண்டு பேருமே அதிமுகவை கைப்பற்றுவதா எங்களோட நோக்கன்றதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வந்திருக்கிறார்கள் ஸோ இந்த தேர்தல் ஒரு மோசமான தோல்வியை வந்து அதிமுக சந்திச்சுன்னா அது அவர்களுக்கு நிச்சயமாக சிக்கலை உருவாக்கக்கூடும் கட்சியில் ஒரு பெரிய குழப்பம் ஏற்படும் இந்த பக்கம் வந்து திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் எப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து இது உள்ளாட்சி தேர்தல் என்பதால் சம்பந்தப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் கூட்டணி கட்சிகளின் மாவட்ட செயலாளர்களோ அல்லது நிர்வாகிகளுடனோ பேச்சுவார்த்தை நடத்தி தொகுதி பங்கீடு தொடர்பான முடிவுகளை எடுப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் வெளிப்படையாக அறிவித்தார் ஆனால் அந்த உள்ளூரில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தலைவர்கள் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு உரிய இடங்களும் கொடுக்கவில்லை உரிய மரியாதையும் கொடுக்கவில்லை என்பதை விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் மற்றும் சிபிஐ சிபிஎம் தலைவர்களே வந்து வெளிப்படையாக சொல்கிறார்கள் குறிப்பாக வேலூரெலாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கவுன்சிலர் போஸ்ட்டுகளில் சிபிஐ சிபிஎம் விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் ஆகியோருக்கு தலா ஒரே ஒரு இடத்தை மட்டும்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒதுக்கி இருக்கிறது இன்னொன்று அஃபிஷியலாக இதுதான் இத்தனை சீட்டு தான் உங்களுக்கு இத்தனை சீட்டு எங்களுக்கு அப்படின்ற அறிவிப்பு கூட வெளிப்படையாக வெளிவரவில்லை மாறாக திராவிட முன்னேற்ற கழக தலைமை அந்தந்த தொகுதிக்கு இவங்க தான் வார்டு கவுன்சிலர் இவர் தான் ஊராட்சித் தலைவர் என்று வெளிப்படையாக அறிவித்து விட்டார்கள் இது கூட்டணி கட்சிகளிடையே வந்து இது குறிப்பாக திமுக கூட்டணி கட்சிகளிடையே ஒரு மனக்கசப்பை ஏற்படுத்தி இருந்தாலும் பிஜேபி என்ற ஒரு பெரிய எதிரியை எதிர்த்து நாம் போராட வேண்டியதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை அவசியம் என்று அவர்கள் புரிந்து கொண்டதன் காரணத்தால் அமைதியாக இருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன் திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரை இன்றைக்கி அவர்கள் பதவியை பிடித்து விட்டார்கள் பதவியை பிடித்ததற்கு திமுகவின் உழைப்பு திமுகவின் பிரச்சாரம் மட்டும்தான் காரணமாக என்றால் நிச்சயமாக திமுகவின் வெற்றியில் கூட்டணி கட்சிகளோட பங்கு இருக்குது அப்படின்றது நமக்கு வெளிப்படையாக தெரிந்த உண்மை இந்த விஷயத்தை வந்து தலைமை உணரணும் இதேபோல் கடந்த முறை வந்து கூட்டணி கட்சிகளை மதிக்காமல் திமுக நடந்து கொண்டதன் காரணமாகத்தான் விடுதலை சிறுத்தைகள் தேமுதிக இடதுசாரிகள் எல்லாம் சேர்ந்து மக்கள் நல கூட்டணி என்ற ஒரு கூட்டணியை வந்து இரண்டாயிரத்தி பதினாறில் உருவாக்கினார்கள் அந்த மக்கள் நல கூட்டணி உருவானதன் காரணமாக தான் திமுக அன்று வெற்றி வாய்ப்பு இழந்தது என்பதை ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றாக தெரியும் இது உள்ளாட்சி தேர்தல் தானே இன்றைக்கி நம்ம ஆட்சி பிடிச்சிடணும் இனிமேல் கூட்டணி கட்சிகளோட தயவு நமக்கு தேவையில்லை என்று அவர் நினைப்பார் ஆனால் நாளை வந்து இந்த கூட்டணியிலே சிக்கல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது என்பதை திமுக தலைமை உணர்ந்து கொண்டு அதற்கு தகுந்தால் போல் அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்றது தான் வந்து இந்த உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் நம்ம விவாதிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு மீண்டும் ஒரு எபிசோடில் நாம் சந்திக்கலாம் வணக்கம்